ஹலோ காய்ஸ், நாம இப்போ தீராமல்ல இருக்கிற பர்ஃப்யூம் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். சவுதி அரேபியாவில் பர்ஃப்யூமுக்கு ரொம்ப முக்கியத்துவம். வாங்க உள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கடைக்குள்ளே பார்த்தீங்களா, ஒரே கண்ணாடியில் கெமிக்கல் லவ் மாதிரி வரிசையாக பாட்டில் பாட்டிலாக இருந்துச்சு. இந்த பக்கம் இந்த பாக்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணால் உள்ளே ஒன்றுமே இருக்காது. ஏன்னா அந்த பாக்ஸுக்கே தனி ரேட்டு. இப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் சென்ட்டு பாட்டில். நம்ம சென்ட்டை செலக்ட் பண்ணோன்னா இதில் சென்ட்டை ஊற்றி கொடுப்பாங்க. இந்த பாட்டிலே தனி ரேட்டு. இந்த பாக்ஸ் பார்த்தீங்களா 100 ரியால், அங்கே இருக்கிற பாட்டில்லாம் 65 ரியால். இது ஊத் தான், ஊத் பர்னர். ஊத் பர்னரில் இதை தான் ஒரு பீஸ் எடுத்து போட்டு ஓரமாக நெருப்பு வச்சிங்கன்னா அதுலேருந்து வர போக ஒவ்வொரு இங்கே இருக்கிற எல்லாமே அதுதான். ஆனால் ஒவ்வொரு ஸ்மெல் வரும், ஒவ்வொன்றுத்துலேயும் தனித்துவம் ஸ்மெல் இருக்குது. சரி, நம்ம சென்ட்டு வாங்க தானே வந்தோம், நம்ம வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற சென்ட்டில் ஏதாவது சாம்பிள் காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்படின்னா அவங்க ஒரு அட்டை எடுத்து அந்த அட்டையில் அந்த சென்ட்டோட நேம் எழுதி, அந்த சென்ட்டோட ரா பாட்டில் இருக்கும்ல, அந்த பாட்டிலிருந்து ஒரு ட்ராப் அந்த அட்டையில் தடவி நம்மள்ட்ட கொடுப்பாங்க. நாம் அதை வாங்கி ஸ்மெல் பண்ணி பார்க்கணும். ஸ்மெல் பண்ணி நமக்கு அந்த ஸ்மெல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை வாங்கிக்கலாம். நானும் அதை வாங்கி ஸ்மெல் பண்ணி பார்த்தேன். செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸ்மெல் நல்லா இருக்கா இல்லையான்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஸ்மெல்லு போய் என்னமோ பண்ணுதுங்க. சரின்னு இப்போ சென்ட்டை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா சென்ட்டுக்கான பாட்டிலை செலக்ட் பண்ணுற டைம், எந்த பாட்டில் வேணும் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருவோம்னா அதில் அவங்க சென்ட்டை ஊற்றி கொடுத்துருவாங்க. பார்த்தீங்களா, ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது. இதெல்லாம் கிஃப்ட்டு வச்சு கொடுக்குற மாதிரி இருக்குது பார்க்க. அந்த சாம்பிள் மட்டும் இல்லாமல் நிறையா சாம்பிள் நாங்கள் ஸ்மெல் பண்ணி பார்த்தோம். அதில் இந்த ரோஸ் மிக்ஸுங்கிறது செம்மையாக இருந்துச்சு. இதை தான் அவங்களும் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ எந்த பாட்டில் அப்படின்னு சூஸ் பண்ணுற டைம் வந்துருச்சு. 3 ml இல்லைக்கும் அவங்க அந்த பக்கம் சென்ட் பார்க்கட்டும், நாம் இந்த பக்கம் இருக்கிற சாம்பிள்லாம் எடுத்து அடித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோஸ் எடுத்து அடித்து பார்த்தோம். இந்த ரோஸோட ஸ்மெல்லு வேறு லெவலில் இருக்குங்க. அவங்க லைட்டாக ஒரு ஸ்ப்ரே பண்ணும்போதே இங்கே வரைக்கும் பா பட்ட டிசைனில் அந்த சென்ட் பாட்டில் வச்சுருந்தாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் இருந்துச்சு. என்னது தெரில, ஊதுபதி மாதிரி கட்ட நினைக்கிறேன். ஸ்மெல் வரல. என்னன்னு பார்த்தா வேறு லெவலில் இருந்துச்சு. என்னடான்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்போ நாங்கள் வச்சு பார்த்துருந்த ஊதுபத்தி கொளுத்துற ஸ்டாண்டு. நாம் இதெல்லாம் பார்த்துட்ருக்கக்குள்ளே அவங்க எந்த சென்ட் பாட்டில் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டாங்க. சரி, அவர் இப்போ வந்து நமக்கு சென்ட்டை அளந்து ஊற்றி கொடுக்க போகிறாங்க. பாட்டிலை பார்த்தீங்களா, கண்ணாடி பளிங்கி குண்டு மாரி மினுக்குது, டைமண்டில் செஞ்ச மாதிரி. அவங்க ஒன்று சென்ட் பாட்டில், எப்படியும் அது வந்து 250 ml இருக்கும். அந்த பாட்டிலேருந்து ஜஸ்ட் இந்த பாட்டிலோட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 10 ml பாட்டில் தான். 10 ml பாட்டில் கிட்டத்தட்ட எப்படியும் 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்து வரைக்கும் நிறைய பேர் அதை வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் தீந்து போகாது அத்தர். இப்போ இந்த பாட்டிலை ஃபில் பண்ணிட்டாங்க. அந்த பாட்டிலில் அந்த ஸ்டிக்கு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒவ்வொரு வாட்டியும் டிப் பண்ணி எடுத்து நம்ம ஸ்கின்ல டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இந்த சென்ட்லாம் ஒர்க் ஆகும். இதெல்லாம் சட்டையில் புசுக்கு புசுக்குன்னு அடிச்சுட்டு போகிறது கிடையாது. இது வேறு அளவு அதிகமாக ஊற்றிட்டாங்க. அந்த மூடியை வச்சு மூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சொட்டாக எடுத்து எடுத்து இந்த பாட்டில் வைக்கிறார் பாருங்க. நான் அதில் கை காமிச்சு எனக்கு கொஞ்சம் தேங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டேன். ஒரு வழிய சென்ட ஊத்தி கொடுத்துட்டாங்க. அந்த பாட்டில பாத்தீங்களா, செம்மையா இருக்குல்ல. புள்ள மாதிரி இருப்பார் என் கை இங்கே வை. மட்டுமா அந்த சென்ட்டை நார்மலாக கையில் கொடுக்காம அதுக்கு ஒரு பாக்ஸு. அந்த பாக்ஸை பார்த்தீங்களா எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள வெல்வெட்டில் தலவாணி செஞ்சு அந்த சென்ட் பாட்டில் படுக்க வச்சுருக்காங்க. வேற லெவல். எல்லாம் முடிச்சாச்சு, இப்போ பில் பண்ண வந்துட்டோம் நம்ம. சென்ட் வாங்கிட்டு நெக்ஸ்ட் ஊத் பர்னரில் என்னெல்லாம் டிசைன் இருக்குன்னு பார்த்தா ஏகப்பட்ட வெரைட்டி வச்சுருந்தாங்க. அதில் எங்களுக்கு ஒன்று பிடிச்சிருந்துச்சி. சரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டோம்.
وهذا 120 في جولد في سيلفر هذا 110 لاست في جولد في سيلفر يعني اخر شيء هذا كم هذا 140 لاست هذا نفس 140 நல்லா இருக்கு ஆனா எந்த டப்பா தோணும் நல்லா இருக்கு முடிஞ்சதுக்குதா நேரம் பார்த்துருந்த கேப்ல ஊத் பர்னர் என்னன்னு அப்படின்னு செலக்ட் பண்ணி பில்லுக்கு வந்துட்டோம். நம்ம உள்ள இருக்கிற ஸ்டாக்ல இருந்து ஒரு பீஸ் எடுத்து அதை செக் பண்ணி நமக்கு பக்காவா பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. கவுண்டரில் இது இருந்துச்சுங்க. இது என்னவா இருக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தா இந்த பக்கம் பார்த்தா அதை எடுத்து அந்த ஊத் பர்னரில் போட்டு கொளுத்திட்டு இருக்காங்க. அப்புறம் தான் தெரியுது அது கறி கட்டையா. கறியவே எவ்வளோ கலராக அழகாக ஷேப்பாக வெட்டியிருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ அங்கேருந்து அந்த ஃப்ளேவர்லேருந்து ஒரு பீஸை எடுத்து ஒரு ஓரமாக கொளுத்தி விட்டதில் அது பாட்டு கொழுந்துட்டு புகையாக வருது. அந்த ஸ்மெல்லும் நல்லாயிருக்கு, ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்காக. நான் அதை எடுத்து நல்லா மூந்து பார்த்துட்டே இருந்தேன். கொஞ்சம் நேரத்தில் நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ணன் தீபாரத்தனை காட்டுற மாதிரி புஸ்கு புஸ்குன்னு அடித்து விட்டுட்டு இருந்தார். ஆனால் ஸ்மெல்லு பக்கா காய்ஸ். ஒரு வழியாக ஷாப்லேருந்து சென்ட்லாம் வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை டாடா பாபாய், சி யூ.